அண்ணாமலையிடம் வேலையை காட்டிய கோபாலபுரத்து குடும்பம். அதாவது உறவுகளே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலைஜி வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆர்ப்பாட்டம் எதுக்காகனா, கருணாநிதி அவர்களுடைய பேர் வந்து அங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு வருஷம் கூட ஆகலை, இவங்க ஆளுமையை காட்டுறாங்களாமா. அப்படிதான் கடற்கரை சாலையே வந்து கருணாநிதி சாலின்னு பேர் மாற்ற போகிறதால வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்க, ஒரு கூத்தடிக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. இப்போ அதோட இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு 200 ரூபா கொடுக்கல, குவாட்டர் வாங்கி கொடுக்கல, யாருக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுக்கல, கிட்டத்தட்ட 100,000 பேர் அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்த்துக்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் கம்மி தான். என்ன காரணம்னா, இவங்க வழக்கம் போல தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அண்ணாமலைஜி வந்தாருன்னா அதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம், அதை தொடர்ந்து இந்த ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் இருக்கல, கூட இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிலே வந்து எதுவும் ஒளிபரப்பக்கூடாது, கரெக்டாக அண்ணாமலை வர நேரம் பார்த்து பவர் கட் பண்ணி வர வச்சுருக்கிறாங்க, இல்லாத குத்தலாம் அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. நேற்று நடந்த இந்த திமுகவோட பயத்துடைய வெளிப்பாடுன்னு நம்ம சொல்ல முடியுதே தவிர, திமுகவுடைய வீரம்லாம் அதை சொல்லவே முடியாது. திமுக பயந்துருச்சு, இல்லைன்னா மக்கள்கிட்ட பேச வேண்டியதானே, பேச விட்டு நீங்கள் பேச வேண்டியதானே, உங்கள் காலம் வரும்போது நீங்கள் பேசி முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோங்க, நலத்திட்டங்களாம் எடுத்து சொல்லுங்கள், மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் ஜெயிச்சிட போகிறீங்க. நீங்கள் எதுவும் நோட்டா கட்சி, நீங்கள் இப்போ கை முளைக்காது கால் முளைக்காதுலன்னு சொன்னீங்க. இப்போ கை முளைக்காத கால் முளைக்காத கட்சியை பார்த்து எதுக்காக இவ்வளோ பயம் பயப்படணும், தைரியமாக களத்தில் இறங்க வேண்டியதானே. ஏன் இதை கூட இருக்கக்கூடிய அப்பப்போ வந்து இல்லாதெல்லாம் காதில் ஓதுவார், வீரமணி இதை வந்து ஓதுறதுக்கு மறந்துட்டாரோ, இல்லைன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க சொல்லட்டும். அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் 10 பேர் வந்து கையை வச்சு மறைச்சா சூரியன் மறையாது, அவங்க முகரை தான் மறையும், சூரியன் எப்போவுமே நிலச்சி நிற்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் கணக்கு போட்டு வச்சுட்டீங்க. நாம் பார்த்து இருட்டடிப்பு செஞ்சிட்டோம்னா இது எதுவுமே போகாது. இது ஒன்றும் 1967 இல்லை, 2022 டிஜிட்டல் இந்தியா. 5 நிமிஷம் கொட்டே வந்து நண்பர்களே வந்து வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சுட்டே இருக்கா, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாத்தையும், நீங்கள் அடிக்கிற கூத்துகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது. நன்றி உறவுகளே.